தேசிய அறிவியல் தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 28 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் வளமான அறிவியல் பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உலகிற்கு இந்திய விஞ்ஞானிகளின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொண்டாடுகிறது. இந்த நாளின் முக்கியத்துவம் குறித்து இஸ்ரோவின் இந்திய செயற்கைக்கோள் மையத்தின் முன்னாள் இயக்குநர் பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை பேசுகையில், சர் சி வி ராமன் நோபல் பிரைஸ் வாங்குவதற்கு காரணமான ராமன் விளைவை அவர் அறிவித்த நாள், உலகுக்கு அறிவித்த நாள், அந்த கண்டுபிடிப்பை அறிவித்த நாள் பிப்ரவரி 28. அதை வந்து 1986 ஆண்டிலிருந்து இந்திய தேசிய அறிவியல் தினமாக அரசு கொண்டாடுறதுக்கு அறிவிச்சிருக்கு. அதன் பிரகாரம் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 28 ஒரு கருப்பொருளுடன் அது அந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடுவதற்கு வழக்கமாக இருக்கு. 2024 ஆண்டு தேசிய அறிவியல் தினத்திற்கான கருப்பொருள் விக்ஷித் பாரதத்திற்கான உள்நாட்டு தொழில்நுட்பங்கள். இது இந்தியாவின் அறிவியல் முன்னேற்றத்தில் உள்நாட்டு கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்த கருப்பொருள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வுக்கு பங்களிக்கக்கூடிய உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முயல்கிறது. ஆரியபட்டாவில் இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்வெளி ஆராய்ச்சியில் சமீபத்திய முன்னேற்றங்கள் வரை இந்திய அறிவியல் சாதனைகளின் நீண்ட மற்றும் புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு சந்திரயான் 3 மற்றும் ஆதித்யா 1 மூலம் இந்தியா விண்வெளியில் பெரும் மைற்கல்லை எட்டியுள்ளது. சந்திரன் மற்றும் சூரியனை இலக்காக கொண்ட பிறகு இந்தியா இப்போது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ககன்யான் விண்வெளி திட்டத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு இந்திய விண்வெளி வீரர்கள் இந்திய மண்டலிருந்து போகல. அந்த குறையை தீர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட திட்டம் ககன்யான். அதன் வழியாக இந்தியர்கள் சமீபத்திலும் கூட பிரதம மந்திரி அறிமுகப்படுத்தின 4 வீரர்கள், விண்வெளி வீரர்கள், அவர்கள் தயார் நிலையில் பரிசோதிக்க அவர்களோட தேவையான பரிசோதனைகள், தேவையான பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அங்கமும் அனுப்பக்கூடிய GSLV மார்க் 3 அந்த ககன்யான் திட்டத்தினுடைய அந்த குரூ மாடியூல் அப்படிவாங்க இல்லையா, அது இவங்க உட்காந்துட்டு போகக்கூடிய அந்த மாடியூலில் போயிட்டு விண்வெளிக்கு போயிட்டு பத்திரமாக எந்த வந்து கடலில் வந்து இறங்க போகுது இல்லையா, அதுவும் பல பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து மனிதன் பயணிக்கக்கூடிய தரம் வாய்ந்தவை, மேன் ரேட்டட் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தனித்தனியாக பரிசோதிக்கப்பட்டிருக்குது. தேசிய அறிவியல் தினத்தை நாம் கொண்டாடும் போது அறிவியல் விசாரணை, ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்புகள், கல்வி, ஆராய்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்வதன் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் நாடு மேலும் வளர்ச்சி அடைந்தே செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பூஜா பிரியதர்ஷினி.